നീയും പയന്ത് എന്നെയും പയമുറുത്തത് ടീ. செவ்வந்திய நாலு மிதி மிதிக்கிறத விட்டுட்டு நல்லா இருக்கியான்னு கேட்டுவோ. தெரியல, தெரிஞ்சிருந்து நம்மள பின்னி எடுத்துருப்பாவோ, இப்படியே எஸ்கேப் ஆயிருவோம். என்னது கும்மி அடிக்கவா? தம்பி ஒண்ணு பயப்படாத போ, அதான் நம்ம செவந்திக்கு கால் உடைஞ்சி ஆபரேஷன் பண்ணிருக்கல, அதான் சரி எந்த கால் உடைஞ்சிருக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு தான் போ நாங்கெல்லாம் சுத்தி நிக்கோம். இப்ப செவந்தி உனக்கு எந்த காலமா உடைஞ்சி? வலது காலு சொல்லிட்டு இடது கால காட்டுற. வலது காலா இடது காலா? செவந்திக்கு ரெண்டு காலம் தாங்க உடைஞ்சு போச்சு. காலு மட்டுமா உடைஞ்சி இப்ப மண்டையும் சேர்த்து உடைய போது பாரு. செவ்வந்தி ஆஸ்பத்திரில சீரியஸா உயிருக்கு போராடிட்டு இருக்கா, நீ இப்ப எப்படி போராடுதுன்னு நானும் பாக்கேன். செவ்வந்திக்கு முதல்ல வாய உடைக்கணும். எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருந்தானா எப்பயோ அவளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். செவ்வந்திக்கு
உலகமே சுத்தத மாதிரில இருக்கு. ஆமல இருக்கும்ல இருக்கும் உனக்கு. தயவு செஞ்சு என்ன விட்டுருக்கா? உடனே செய்யணும் எல்லாரும் தள்ளிடுங்க. போல விட்டாச்சு போல. எம்மா என் மண்டே உடஞ்சு போச்சு. அந்த நெக்லஸ் கொண்டால உங்க இவ்வளவு கொழுப்பு இருந்தா இவ்வளவு பொய் சொல்லி நகை ஏமாத்தி வாங்கிட்டு போயிருப்பா. இதெல்லாம் செவ்வந்தி கொடுத்த ஐடியா தான்க்கா. இவ ரெண்டு பேரும் பண்ண வேலைக்கு இத்தோட உட்டமையான்னு நினைச்சுடுங்க. நடந்துச்சு ஒருவேளை இனிமேல் ஜூஸ் தந்தாலும் தருவாவோன்னு நினைக்கிறேன். அதான் உட்கார சொல்லுதாவோ.
அதான் சாப்பிட்டாச்சு போதும்னு சொன்னோம்லக்கா, எங்கா திருப்பியும் பிரியாணி வச்சிருக்கியோ? அதுவா தம்பி, இந்த 10 கிலோ பிரியாணி உங்க ரெண்டு பேருக்கு தான். ரெண்டு பேரும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சா போதும். என்ன என்னது 10 கிலோ பிரியாணி சாப்பிடணுமா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த 10 கிலோ பிரியாணி சாப்பிடணும். இது வரைக்கும் சாப்பிட்டதே வயிறு வெடிக்க மாதிரி இருக்குக்கா, இன்னும் சாப்பிட்டோம்னா என் தலையே வெடிச்சு போயிருக்கா. என்னது சிறுகுடலையும் பெருகுடலையும் வயித்துக்குள்ள வச்சு ஊசினுள்ள வச்சு தைக்க போறீங்களா? ஆமா தம்பி, உனக்கு அப்படிதான். உன் மண்டை வெடிச்சுனா கூட மண்டையும் ஊசினுள்ள வச்சு தச்சுக்கிடலாம். ஒன்னும் பயப்படாத, சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏற்கனவே நிறைய தின்னுட்டா, இனிமேல் ஒரு பருக்கைக்கு கூட வயித்துல இடம் இல்லக்கா. இதுக்கு மேல ரெண்டு பேரும் ஒரு வாய் கூட பேச கூடாது. அவ்வளவு அள்ளி சாப்பிடுங்க பாப்போம். 10 கிலோ பிரியாணி ரெண்டு பேர் தின்னுட்டுதான் இந்த இடத்த விட்டு எந்திக்கணும். இங்க தின்னு முடிக்கிறது வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. இனிமேல் உங்களால நவல முடியாது, இனிமேல் உங்களை பட்ட அடிக்கலாம். உங்க தங்கச்சி மன்னிச்சு விட்டுற சொல்லுங்கக்கா. என்னது உன்ன மன்னிச்சு விட்டுறணுமா? பாடா, பிரியாணி இன்னும் இருக்கு. இவ ரெண்டு பேருமே தின்னு காலி பண்ணிடுவாங்களோ நினைச்சேன். முதல்ல நாம எல்லாரும் போய் இந்த பக்கெட் பிரியாணியை சாப்பிடுவோம். இவ ரெண்டு பேரையும் அடிச்சு அடிச்சு டயர்டாகி வயிறு பசியே வந்துட்டுப்பா.